ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் காஸ்பல் டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான நாளிலே நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா 55:8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆக தேவனுடைய நினைவுகள் உயர்ந்த நினைவுகள், ஆனால் மனுஷனுடைய வழிகளோ மாறுபாடு உள்ளவைகள். அதாவது இன்றைய பிரசங்க தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம நினைக்கிறது ஒன்று, கடவுள் நினைக்கிறது ஒன்றா இருக்குது. நம்ம நினைக்கிறபடி ஆசீர்வாதம் வருமா அப்படின்னு பார்த்தா அது சந்தேகம்தான். அநேகர் சொல்லுவாங்க, கர்த்தர் உங்கள் இருதயத்தின் நினைவுகளை அப்படியே அருள் செய்வார் என்று சொல்லி சங்கீதம் 24 கூட அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய வழிதான் என் வாழ்க்கையில பலிக்கணும்னு யார் ஜெபம் பண்றாங்களோ அவங்களுக்கு அது அப்படியே நடக்கும். ஆகவே ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ண கத்துக்கிட்டா உங்க விருப்பப்படி நீங்க எதுவுமே ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டீங்க, உங்க விருப்பத்தை திணிக்க மாட்டீங்க ஆண்டவர்கிட்ட. மாறாக ஆண்டவரே உன் விருப்பம் எதுவோ அதை என் வாழ்க்கையில செய்யுங்க என்று கேட்பீங்க. ஆகவே 8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். ஜெபிப்போமா. இரக்கமுள்ள ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிறபடி ஆசீர்வாதம் வரக்கூடாதப்பா, நீங்கள் நினைக்கிறபடி எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வரட்டும், நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அநேக முறை ஐயோ நான் விரும்புவது நடக்கவில்லையே என்று சொல்லி அநேக விசுவாசிகளை கூட நொந்து போவதை நான் கண்டிருக்கிறேன். என்னுடைய 27 வருட ஊழிய அனுபவத்தில் அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளை சந்தித்திருக்கிறேன், அநேக இந்து புறஜாதி மக்களை சந்தித்திருக்கிறேன். நான் விரும்புறது நடக்கலை, கடவுளுக்கு கண் இல்லையா என்று கேட்குறாங்க. அவருக்கு கண் இருக்கிறது, அவர் தான் நம்ம கண்ணையே படைத்தவர், அவருக்கு எப்படி கண் இல்லாமல் இருக்கும்? தேவ சாயலில் மனுஷனும் மனுஷியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் கண் இருக்க போய் தான் நமக்கும் கண் வச்சிருக்கார். ஆனால் நம்முடைய நினைவுகள் வித்தியாசமாக இருக்கிறது. மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார். ஆதியாகமத்தில் நம் படிக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று யாராவது சொன்னால் அது கட்டாயம் நடக்கவே நடக்காதுங்க. மாறாக அவருடைய சித்தத்தை விரும்புகிறவர்களுக்கு வேண்டுமானால் அப்படி நடக்கும். தேவ சித்தம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை நீ புரிந்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக உன் விருப்பம் நிறைவேறும். ஆனால் நான் நினைத்தது நடந்தே தீர வேண்டும் என்று சாதித்தால் அது தேவனுடைய கரத்தில் ஒரு காலம் நடக்காது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த சத்தியத்தை எப்படி நாம் விளங்கிக் கொள்வது என்று ஒரு 3-4 உதாரணங்கள் மூலமாக இன்று நான் விளக்கி இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, நாம் நினைக்கிறபடி ஆசீர்வாதம் வருமா? இன்னைக்கு எல்லாருமே அதைத்தான் முக்கியப்படுத்துகிறாங்க. நான் நினைக்கிறபடி தான் ஆசீர்வாதம் வர வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படி நடக்கக்கூடாது என்று. ஆனால் ஆண்டவரோ அதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்வதில்லை. தேவ சித்தத்தின்படி தான் நமக்கு ஆசீர்வாதம் வருமே தவிர நம்முடைய சித்தத்தின்படி ஆசீர்வாதம் வராது. உதாரணமாக 2 ராஜாக்களின் புஸ்தகம், இந்த புஸ்தகத்திலே வருகிற ஒரு காரியத்தை முதலாவது நான் உங்களுக்கு விளங்க விரும்புகிறேன். சீரியா தேசத்தினுடைய படைத்தளபதி பெயர் நாகமான். இவன் இஸ்ரேல் தேசத்தின் மீது படையெடுத்து வெற்றி கொண்டு அங்கிருந்து ஒரு சிறு பெண்ணை தன்னுடைய வேலைக்கார பெண்ணாக அடிமைப்படுத்தி கொண்டான். ஆனால் அவனுக்கோ குஷ்டரோகம், குஷ்டரோகம் என்ற வியாதி அவனை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தது. நாளுக்கு நாள் நன்றாக இருந்த விரல்கள் சுருங்க ஆரம்பித்தது, அழகாக இருந்த முகம் சுருங்க ஆரம்பித்தது, கன்னத்தில் குழி விழ ஆரம்பித்தது, புண்களாக மாற ஆரம்பித்தது, முகம் விகாரமாய் மாறியது, வியாதி முற்றியது,
ராஜா அறுவருக்கு தொடங்கி விட்டான். மனைவியானவளும் அவனுக்கு பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஆனாலும் சற்று கூட சுகம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொசு ரோகம்னா நம்முடைய ஊரில் பெரும் வியாதி என்று சொல்லுவாங்க, தொழு நோய் என்று சொல்லுவாங்க. தீராத வியாதிக்கு பேர் தான் கொசு ரோகம். இவ்வளோ மோசமான வியாதி நாகமானுக்கு வந்து விட்டது. எவ்வளோ பணத்தை எத்தனை போய் யார் யார்கிட்ட செலவு பண்ணால் சற்று கூட சுகம் இல்லை. இந்த சூழ்நிலையில் அவன் அடிமை பெண்ணாக கொண்டு வந்த அந்த வேலைக்கார பெண் ஒரு நாள் தன் முதலாளி அம்மாவிடம், அம்மா, எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் பெயர் எலிசா, அவரிடத்தில் நம்முடைய எஜமானன் சென்றால் அவருக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கும் என்று சொன்னான். இதை நாகமானிடத்தில் அவன் மனைவியும் சொன்னாள். நாகமானும் தன் ராஜாவுக்கு இதை வெளிப்படுத்திவிட்டு அந்த நாட்டு ராஜா கொடுத்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு நேராக இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ராஜாவினிடத்தில் கொண்டு போய் அந்த கடிதத்தை கொடுத்தான். கடிதத்தை பிரித்து படித்த இஸ்ரவேல் ராஜா, பராக்கிரமசாலியாகிய தளபதியாகிய நாகமான் வருகிறான், அவனுடைய குஷ்ரோகத்தை நீக்கி அவனுக்கு நீங்கள் சுகம் தர வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் ராஜா இக்கடிதத்தை படித்த உடனே பயந்து போய், நான் ஒரு மனிதனை அவன் குஷ்ரோகத்திலிருந்து நீக்கி விடுவதற்கு நான் கடவுளா, நான் தேவனா என்று சொல்லி தன் துணிமணிகளை கிழித்துக் கொள்கிறான். காரணம் என்ன? கடவுள் மட்டுமே கொடுக்கிற சுகம் மனிதனால் கொடுக்க முடியாது. ராஜா உணர்ந்திருந்தான். இந்த ராஜா துணி கிழிச்சுக்கிட்ட சம்பவம் அவன் நாடு முழுவதும் பரவுகிறது. இந்த நிகழ்ச்சி எலிசாவுக்கும் எட்டுகிறது. உடனே எலிசா ஆள் அனுப்பி நாகமானை என் வீட்டுக்கு வர சொல், அவன் சுகமாய் போவான் என்று சொல்லி அனுப்புகிறார். உடனே ராஜா நாகமானிடத்திலே எலிசா வீட்டுக்கு போகும்படி அறிவுறுத்துகிறார். அதன் பேரில் அவன் வந்து கொண்டிருக்கிறான் எலிசா வீட்டுக்கு. இப்பொழுது அவன் வீட்டண்டைக்கு வந்துவிட்டான், கதவை தட்டுகிறான். உடனே வேலைக்காரன் கதவை திறந்து, என் எஜமானன் இப்படி சொல்லுகிறார், நீங்கள் யோர்தான் நதியில் போய் 7 தடவை முழுக வேண்டும், அப்பொழுது உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று என் ஊழியக்காரர் சொல்லுகிறார், எலிசா சொல்லுகிறார் என்று அவர் சொல்லும்போது நாகமான் அதை பணிவுடன் கேட்க வேண்டும், ஆனால் அதற்கு மாறாக அவன் ஆத்திரமடைகிறான். வேதத்திலே அவன் எப்படி ஆத்திரமடைந்தான் என்பதை படிக்கிறேன், கேளுங்கள். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அந்த எலிசா தீர்க்கதரிசி வெளியே வந்து நின்று, அவன் தன் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் இந்த தொழு நோய் உள்ள இடத்தை தடவி தடவி இவ்விதமாய் குஷரோகத்தை நீக்குவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். 2 Kings 5:11, அவன் நாகமான் தனக்குள் என்ன நினைத்திருந்தான், எலிசா வருவாரு, கதவை திறப்பாரு, வாருங்கள் ஐயா உட்காருங்கள் என்று சொல்லுவாரு. அவன் கடவுளை பேரை சொல்லி எனக்கு எங்கெல்லாம் வியாதி இருக்குதோ அங்கெல்லாம் தடவி தடவி சுகம் தருவார் என்று நான் எனக்குள் நினைத்திருந்தேன் என்று நாகமான் நினைத்தான். ஆனால் இவன் நினைத்தது ஒன்று, தேவன் சொன்னது ஒன்று. எலிசா மூலமாக கடவுள் என்ன சொன்னார், யோர்தான் நதியில 7 தடவை முழுகுப்பா உனக்கு சுகம் வரும். ஆனால் இவனுக்கோ பேஷண்ட்டுக்கோ என்ன வருது, கடும் கோபம் தான் வருது. பேஷண்ட்டுக்கு கோபம் வரலாமா சொல்லுங்க. நீ ஒரு பேஷண்ட்டுன்னு வச்சுக்கோ, நீ கடவுள் மேலே போய் கோபப்படலாமா? கோபப்பட்டால் உனக்கு நஷ்டமா கடவுளுக்கு நஷ்டமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் இந்த தப்பு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ கோவப்படுற கடவுள் மேலே, கடவுள் என்ன பண்ணுறாரு, ஆத்திர தான் படுறாரு. என்னடா இவனுக்கு சுகம் கொடுக்கத்தானே நம்ம சொன்னோம், இவனும் நம்ம பேச்சு கேட்காத அவன் நினைச்சது சாதிக்கணும்னு நினைக்கிறானே. நீ நினைக்கிறபடி தான் சுகம் வரணுமா? ஏன் கடவுள் நினைக்கிறபடி சுகம் வரக்கூடாதா? ஏன் எலிசா வந்து உன்னை தொட்டால் தான் சுகம் வரணுமா? நீ போய் யோர்தான் நெல் முழுகின சுகம் வராதா? கடவுள் வார்த்தை கீழ்ப்படியும். நம்ம கீழ்ப்படுகிற புத்தி கிடையாது. இயற்கையாகவே நம்மிடத்தில் டென்ஷன், கோபம், வைராக்கியம் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே ஊறி போச்சு. ஆகவே உங்களுக்கு பணிவன்போடு சொல்கிறேன், கடவுள் வார்த்தை கீழ்ப்படிய கற்றுங்க, இயேசுநாதர் வார்த்தை கீழ்ப்படிய கற்றுங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள்.
அதை விட்டுட்டு மீறி மீறி பேசக்கூடாது. இங்கே பாருங்கள், நாகமான் தனக்குள் என்ன நினைத்திருந்தான், அந்த ஊழியக்காரன் வந்து என் வியாதிப்பட்ட இடத்தை தடவி எனக்கு சுகம் வேண்டும் என்று நினைத்திருந்தான். ஆனால் எலிசாவோ யோர்தானில் 7 தடவை மூழ்கி சுகம் பெற்றுக்கொள் என்று சொன்னான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் கடுங்கோபம் கொண்டு என் ஊரில் இல்லாத நதியா போடா அப்படிப்பட்ட சுகமே வேணான்னு அவன் திரும்பி போய்விட்டான், அவன் புறப்பட்டு போய்விட்டான். ஆனாலும் புத்தியில் ஒரு வேலைக்காரன் அவனை நைஸாக பேசி, ஐயா அந்த ஊழியக்காரன் பொண்ணு பொருள் கேட்டாரா இல்லை ஆடு மாடு கேட்டாரா, நாம் நம்முடைய நமக்கு சுகம் வரணும்னு சொல்லி அவர் யோர்தான் நதியில் 7 தடவை முழுகத்தனையாக சொன்னார். நம்ம எத்தனை அதிகமாக அது கீழ்ப்படிச்சு செய்யணும் என்று சொல்லும்போது அவனும் சரி எனக்கு சுகம் வேணும்னு சொல்லி யோர்தானில் 7 தடவை முழுக ஆரம்பித்தான். 7வது தடவை முழுகும்போது அவன் எழுந்திருக்கும் போது தன் உடம்பை பார்க்கிறான், ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறியது. அல்லேலூயா, இதுதானுங்க இயேசு கொடுக்கிற சுகம். நீ நினைக்கிறபடி சுகம் வராது, நீ நினைக்கிறபடி ஆசீர்வாதம் வராது, கர்த்தர் விரும்புகிறபடி ஆசீர்வாதம். அல்லேலூயா, இதை புரிஞ்சுக்குவியா? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. அப்போ நாம் நினைத்தபடி என்ன வராது? ஆசீர்வாதம் வராது. அப்போ ஆசீர்வாதம் எப்படி வரும் பாருங்க. அவன் சொல்கிறான் 5வது அதிகாரம், இப்பொழுது நாகமான் சொல்கிறான் பாருங்கள், தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை உள்ள மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷன் திரும்பி வந்து அவருக்கு முன்பாக நின்று, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே கடவுள் இல்லை என்பதை அறிந்தேன், இப்போது உமது அடியான் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ளும் என்று அவன் கேட்கிறான். அடியேன், முன்ன அவன் இவன் பேசணும், இப்போ ஊழியக்காரன் அவன் இவன் பேசணும், இப்போ சொல்கிறாரு உமது அடியான் வந்திருக்கிறான் யா என்கிட்ட ஒரு காணிக்கை வாங்கிக்கையா என்று கேட்குறான். ஆனால் எலிசாவோ உங்க கையில் 1 பைசா கூட வாங்க மாட்டான் போ என்று சொல்லிவிட்டான். பணிவு, தாழ்மை, கீழ்ப்படிதல், இதுதான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமே தவிர, நீ நினைச்சதெல்லாம் நடந்துடும் நீ நினைச்சினா உன் தலையில் நீயே மண்ணவாரி கொட்டிக்கிறேன்னு அர்த்தம். நீ நினைத்தபடி ஆசீர்வாதம் வராது, கர்த்தருடைய சித்தப்படி தான் ஆசீர்வாதம் வரும் என்பதை நீ புரிந்துகொள். அல்லேலூயா. ஒரு சமயம் சீசர்கள் இயேசுநாதரோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே இயேசுநாதர் ஒரு வனாந்தரமான ஒரு பகுதியில் ஏறக்குறைய 1000கணக்கான மக்களுக்கு அவர் போதனை பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு நாள், 2 நாள், 3 நாள் பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, பசி கூட இல்லை. அந்த நாட்களிலே சீசர்கள் வந்து இயேசுநாதர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா ஜனங்களெல்லாம் அனுப்பிச்சிடுங்கய்யா பொழுது போகுது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இல்லை, அவங்க 2-3 நாளாக என் கூட இருக்கிறாங்க, நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இவ்வளோ பேருக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்கணுன்னா எங்களுக்கு 200 பணமும் போதாதே, இவ்வளோ பேருக்கு நாங்கள் எங்கே போயிட்டு ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வர்றது என்று அவர்கள் கலங்குகிறார்கள். அப்போது ஒருவர் சொல்லுகிறார், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது, ஆனாலும் இவ்வளோ ஜனத்துக்கு இது எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். ஒருத்தன் போதாதுன்றான், ஒருத்தன் எம்மாத்திரன்றான், இதுதாங்க நம்முடைய வாழ்க்கை. நம்ம வாங்குற சம்பளம் பத்தலேன்னு சொல்லின்னுக்குறோம், வறுமை, திண்டாட்டம், வேலையில்லா திண்டாட்டம், கஷ்டம், போராட்டம், இதுதான் அவிசுவாசியனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை பாருங்க, அந்த சின்ன அந்த 5 அப்பம் 2 மீன் தான், ஒரு சின்ன பையனை வர சொல்கிறார், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நீ 10வதுன்னு சொன்னி அதை என்கிட்ட கொண்டா, நீ எம்மாத்திரன்னு சொன்னி அதை என்கிட்ட கொண்டா. அவைகளை அவர் ஆசீர்வதித்தார், 5000 பேர் சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள், மிச்சம் எடுத்தார்கள், 12 கூடை நிறைய என்று படிக்கிறோம். அப்போது மனுஷனுடைய மூளை வேற, கடவுளுடைய சிந்தனை வேற என்பதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, நாம் நினைத்தபடி ஆசீர்வாதம் வராது, கர்த்தருடைய விருப்பத்தின்படி தான் ஆசீர்வாதம் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2வதாக இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், சிலர் வந்து ஆசீர்வாதத்தை குறுக்கு வழியிலடைய நினைக்கிறாங்க. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா, குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா அப்படின்னு ஒருத்தர் பாட்டு பாடுறார். எனக்கு அன்பானவர்களே, குறுக்கு வழியில் போகிறதுக்கு பார்க்குறாங்க. குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்கணும்னா அது வீடு பூந்து கொள்ளை அடிக்கலாமே, எதுக்கு இயேசுநாதரை நம்பணும்?
அருமையானவர்களே, குறுக்கு வழியில் போகக்கூடாது. குறுக்கு வழியில் லஞ்சம் வாங்கிறது, திருடுவது, பொய் பேசுவது, ஏமாத்துவது, சீட்டு கடை வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறது, அப்புறம் பண்டு போகிறேன்னு சொல்லி அதை பிடிச்சி அதை ஏமாத்துறது, இதெல்லாம் குறுக்கு வழி. குறுக்கு வழியில் ஆசீர்வாதம் தர்றது. நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் இதில் ஈடுபடக்கூடாது. ஆண்டவருக்கு விரோதமான பாவம் இது. பாருங்கள், இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர்றது எலிசாவோடு ஒரு வேலைக்காரன் தான். அவன் பெயர் கேயாசி. அவன் நாகமான் எலிசாவுக்கு காணிக்க கொடுக்க வரும்போது, எனக்கு உங்கள் கையில் ஒரு பைசா வாங்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனாலும் கேயாசி நினைக்கிறான், உனக்கு வேணா நான் எனக்கு வாங்கி கொடுக்கலாமையான்னு அவன் நினைக்கிறான். பிறகு நாகவான் தன் ஊருக்கு திரும்பி போகிறான். கேயாசி நினைக்கிறான், இந்தாலும் பிழைக்க மாட்டேன்றான், பிழைக்கிறவங்களையும் விட மாட்டேன்றான். சரி, நான் நினைக்கிறேன் இவன் பின்னாடி ஓடி போய் ஒரு பொய்யை சொல்லி அவங்கிட்ட அந்த காணிக்கையை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி நாகமானை தொடர்ந்து ஓடுகிறான். நாகமானும் யாரோ பின்னாடி வராங்களேன்னு சொல்லி நிற்கிறான். பாருங்கள், வந்து பார்த்தா எலிசாவினுடைய வேலைக்காரன் கேஎஸ். சார் நில்லுங்க, சார் சார் நில்லுங்க சார். என்னப்பா என்ன விஷயம், ஓடியார? ஐயா, இப்போ தான் எலிசா வீட்டுக்கு ரெண்டு தீர்க்கதரிசிங்க வந்திருக்காங்க, உறவினர்கள். நீங்கள் ஏதாவது கொடுப்பீங்களா அப்படின்னு அவர் வாங்கிட்டு வர சொன்னார். ஊழிகாரன் மேலே போட்டான் பொய்யே. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, எவ்வளோ பெரிய பொய் பார்த்தீங்களா? ஆனால் இதை சாதாரணமாக நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி ரெண்டு பேரும் இந்தா நாலு சால்வை வச்சுக்கோ, இந்தா நாலு மூட்டை கோதுமை வச்சுக்கோ, இந்தா கொஞ்சம் பணம் கூட வச்சுக்கோ என்று அவன் கொடுக்குறான். எல்லாத்தையும் வாங்கி கொண்டு கேஎஸ்சி தன் வீட்டுக்கு கொண்டு போய் வைத்து விட்டு ஒன்றும் தெரியாதவன் போல எலிசா வீட்டுக்கு வருகிறான். ஆனால் தீர்க்கதரிசிக்கு தெரியாதது ஒன்று உண்டா? கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தெரியாதது உண்டா? கேஎஸ்சி எங்கே போயிட்டு வர? ஐயா வீட்டுக்கு போயிட்டு வரையா. உடனே எலிசா கேட்கிறார், நாகமான் பின்னாடி நீ ஓடி போய் வாங்கி கொண்டு வந்த பணம் எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா? பொருட்கள் எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா? இதோ நாகமோனை பிடித்த குசரோகம் உன்னையும் உன் மனைவியும் பிள்ளைகளையும் தொடர கடவுது என்று சொன்னான். குறுக்கு வழியில் ஆசீர்வாதம் அடையலாம்னு நினச்சான் கேஆசி. ஆனால் பெற்றுக்கொண்டது என்ன? நாகமானுடைய குஷ்டரோகத்தை. அதுவும் அவனுக்கு மாத்திரமல்ல, குடும்பத்துக்கே. நான் செய்கிற ஒரு தவறு என் குடும்பத்துக்கே சொந்தமாகுது. எவ்வளோ சாபம் பார்த்தீங்களா? குறுக்கோயிலில் போய் ஆசீர்வாதத்தை அடைய பார்க்குற பைபிளுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. இயேசுநாதருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இயேசுநாதரை நம்புகிற ஒருத்தன் லஞ்சம் வாங்கக்கூடாது. உயிர் போனாலும் பரவாயில்ல, கேஎஸ்சிக்கு கிடைத்த சாபம் தான் உனக்கும். நீ விரும்புகிறபடியும் ஆசீர்வாதம் வராது, குறுக்கோயின்னு ஆசீர்வாதம் அது. ஆசீர்வாதம் எப்படிதான் வரும் அப்படின்னு தானே கேட்குற? சொல்கிறேன் கேட்டுங்க. ரெண்டு ராஜாக்கள் 5:14 தேவ மனுஷன் வார்த்தையின்படியே நடப்பது. தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படி நடப்பது தான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து கல்யாணம் வீட்டுக்கு சென்றிருந்தார். அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது. அப்பொழுது இயேசுவின் தாய் மரியாள் வேலைக்காரிடத்தில் சொல்லுகிறாள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். வேலைக்காரங்களாம் போய் இயேசாமிட்டு கேட்குறாங்க, ஐயா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பச்சை தண்ணீரை திராட்சை சாடியில் நிரப்புங்கள், ஜாடியில் நிரப்புங்கள். இப்போ நிரப்பியாச்சியா, நாங்கள் என்ன செய்யணும்? பந்தி விசாரிக்கிற இடத்துல கொண்டு போங்கள். அந்த பந்தி விசாரணை செய்கிறவன் சொல்கிறான், இந்த நல்ல ரசத்தை இதுக்கு முன்னாடி எங்கேயா வச்சுருந்தீங்க? ஆண்டவர் தன் முதல் அற்புதத்தை அங்கே வெளிப்படுத்தினார். நாம் எப்போ கீழ்ப்படி ஆரம்பிக்கிறோமோ அப்போதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது ஆசீர்வாதம். தேவ மனுஷன் சொல்கிறபடியே நடப்பது தான் ஆசீர்வாதத்திற்கான முதல் படிக்கட்டு. இரண்டாவதாக பாருங்கள், 15:17 படிக்கிறோம், உமது அடியேன் வந்திருக்கிறேன், உமது அடிமை வந்திருக்கிறேன். ஸ்லேவ். இயேசுவுக்கு நாம் அடிமைகள். ஆண்டவரே உமது அடிமையப்பா, என்னை கண்ணோக்கி பாருங்க. உமது மகன் அல்ல, உம்மன் மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரன் வந்திருக்கிறேன், உமது ஊழியக்காரன் வந்திருக்கிறேன், உமது அடிமை வந்திருக்கிறேன். என் மூலமாக என் சபையை ஆசீர்வதிங்க என்று நாம் கேட்போமா? அது ஆசீர்வாதத்திற்கான வழி. குறுகோயில போவாதீங்க. நீ நினைச்சபடியும் ஆசீர்வாதம் வராது. கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம் இருக்கிறது.
உமது அடியேன் என்று தன்னை தாழ்த்துவதினாலே ஆசீர்வாதம் இருக்கிறது. நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்மக்கிட்ட உண்மை இருக்கணும். உக்கிரான காரன் எண்ணப்படுகிறவனுக்கு என்ன அவசியம் காணப்பட வேண்டும் என்றால் உண்மை, ட்ரூத், ஃபெய்த்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். உண்மை இல்லாவிட்டால் நம்ம யாரும் மதிக்க மாட்டாங்க. கிறிஸ்துக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதத்துக்கான வழியை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி எல்லாம் ஆசீர்வாதம் தான் பிரசங்கமே, ஆனால் ஆசீர்வாதம் அடைவதற்கான வழி இது தாங்க. நீ நினைத்தபடி ஆசீர்வாதம் வராது, குறுக்கோயிலும் ஆசீர்வாதம் வராது. நீ தாழ்மையாக கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்தினா உனக்கு ஆசீர்வாதம் வருது. இதைத்தான் இந்த காஸ்பல் டிவி மூலமாக உங்களுக்கு இந்த ஊழியக்காரன் அறிவிக்கிறேன். கிறிஸ்துவுக்கள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா, அர்ப்பணிப்போமா, ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நாங்கள் நினைத்தபடி ஆசீர்வாதம் வராது, குறுக்கு வழியிலும் ஆசீர்வாதம் வராது. நாங்கள் ஆண்டவரை உண்மையாய் தேடுவதினாலும் கீழ்ப்படிவதினாலும் தாழ்மையாய் நடப்பதினாலுமே ஆசீர்வாதம் வரும் என்ற உன்னத ரகசியத்தை இன்று நாங்கள் தெரிந்து கொண்டோம். இந்த தேவ வார்த்தையின்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த காஸ்பல் டிவி மூலமாக அநேக ஆத்துமாக்கள், அநேக சகோதரர்களும் சகோதரிகளும் திருந்தி வாழ ஆண்டவர் அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறேன். கிறிஸ்தவர்களும் ஒழுங்காக ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை தேட கிருபை செய்யும், எங்களையும் பலப்படுத்தும். துதி, கனம், மகிமை எல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் மூலம் இந்த ஜெபத்தை மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.